ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குங்குமப்பூவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் சீரம் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோதான் வந்து அவசரமாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னாலும், இது ஷட்டுன்னு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். எப்படி நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சோப் போட்டு நீங்கள் கழுவிட்டு போயிடுறீங்களோ, அதே மாதிரி இந்த சீரம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண மறக்காதீங்க. அதுவும் மெயினாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் 7 days நீங்கள் ட்ரை பண்ணும் போது சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். சூப்பரான க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஏரியா, இங்கேலாம் உங்களுக்கு சூப்பராக க்ளோ கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல டார்க்னஸ்ஸாக இருக்கும், இந்த இடத்துல டார்க்னஸ்ஸாக இருக்கும், லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த லைன்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் லைவாகவே பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நான் சஃப்ரான் எடுத்திருக்கேன், அதாவது குங்குமப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் 1 teaspoon தண்ணி எடுத்துக்கிறேன், அதாவது வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். அந்த வாட்டர் வந்து கோல்டன் கலரில் கிடச்சிரும். ஸோ தட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மெயினாக வந்து இந்த பால் எடுத்துக்கிறோம். இது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை ரா மில்காக இருந்தாலும் சரி, நான் வந்து ரா மில்க் தான் எடுத்துக்கிறேன் எப்பயுமே வந்து. சம்டைம் ஈவினிங்கில் பண்ணுறேன் அப்படின்னா நான் காய்ச்சின பால் எடுத்துக்குவேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் 1/4 teaspoon வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான சீரம் ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 day or 2 days மட்டும்தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் அப்பைக்கப்போ ரெடி பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அதை நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம், தாராளமாக வைக்கலாம். பட் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து மெழுகு மாதிரி அப்படி கெட்டி ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை சில்லுன்னு அப்ளை பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ உடனே அப்ளை பண்ணலாம். பட் நான் வந்து சில்லுன்னு அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பேசுகிற நேரத்தில் வந்து எங்கள் பாப்பா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கரைச்சி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த சீரம் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும், இதை நீங்கள் யூஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இந்த சீரம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நான் வந்து என் ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே போடல, க்ளீனாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கையிலே தொட்டு அப்ளை பண்ணிக்கணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து காட்டன்லேயும் டிப் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன், வெறும் கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் டெய்லியும் எங்கேயா கிளம்பும் போது, ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்கும், சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் நமக்கு. கண்ணை சுற்றி தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கண்ணை சுற்றி உள்ள அந்த டார்க்னஸ் கருவளையம்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே ஒரு பிங்கீஸாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சைடு வந்து நான் காட்டனில் வச்சுருக்கேன், இன்னொரு சைடு வந்து நான் கையில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எல்லார்ட்டையுமே வந்து காட்டன் இருக்காது இல்லையா, ஸோ அதுக்காக.
இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணும்போது மசாஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் நம்ம ஃபேஸுக்குள்ள வந்து ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 டே 2 டேஸ் வந்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மசாஜ் வந்து நல்லா பண்ணணும். நிறைய வீடியோவில் சொல்கிறது இதுதான், மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் டோன் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்ணை சுற்றி வந்து இந்த மோதிர விரல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விரலில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா தம்பு வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும், ஸோ அதனால தான் இந்த விரலில் பண்ண சொல்கிறது. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி மசாஜ் பண்ணுவேன். நீங்கள் டைம் இருந்தது அப்படின்னா 5 மினிட்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா 1 மினிட் பண்ணிக்கலாம். 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம திருப்பி திருப்பி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும். ஏன்னா பால் சேர்த்துருக்கனால வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும், ஸோ அதனால வந்து நம்ம சீக்கிரமாக காய விடாமல் நம்ம அகெயின் அகெயின் தொட்டுறணும். தொட்டுட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்படியே சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். சன்ஸ்கிரீம் வந்து நிறைய பேருக்கு போட்டால் ஆயிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நம்ம சேனல்லே வந்து நேச்சுரலான நம்ம வீட்லேயே வந்து சன்ஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த சன்ஸ்கிரீமை யூஸ் பண்ணி ஒரு குட்டி மேக்கப் லுக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேரால் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ தட் நீங்கள் வந்து வீட்லேயே சன்ஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்க்கு மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் மசாஜ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த அளவுக்கு பண்ணாவே வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இல்லை நீங்கள் ப்ராப்பராக மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்க போகிறப்ப வந்து நீங்கள் உள்ளங்கையில் இப்படி ஊற்றிட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஃபைனல் நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு காயும் போது அந்த இடம்லாம் இழுத்து பிடிக்கும், ஸோ அதுக்காக வந்து நீங்கள் அகெயின் அகெயின் தொட்டுட்டு இந்த மாதிரி. ஸோ மேல் நோக்கி இப்படி பண்ணும்போது நம்ம இன்னும் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வந்து அப்போ 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 தான் ரெடி பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு நான் இப்போ பண்ணது வந்து எனக்கு இப்போயே காலி ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மொழிப்பகுதியெலாம் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், ஸோ அதனால் இந்த மொழிப்பகுதியெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வாட்டருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை, அடிக்கடி வாங்குற மாதிரி இல்லை, நீங்கள் நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த இடம் வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்காக இந்த இடம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்கள். நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால உங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. ஸோ எனக்கு காஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியாது, காஞ்சிருச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து அப்படி வலு 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 வலுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின் அப்படியே தொட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும், ரொம்ப 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 சாஃப்டாக வலு வலு வலுன்னு இருக்கும். இது அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும், நீங்கள் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சூப்பரான எஃபெக்டிவான ரெமடி இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கரடு முரடாக இருக்க ஃபேஸை வந்து அப்படி ஒரு சாஃப்டாக அப்படி ஒரு பேபிக்கு இருக்க ஸ்கின் மாதிரி கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக வெறும் தண்ணி குங்குமப்பூ பாலில் வந்து இவ்வளோ மேஜிக்கல் அப்படிங்கிறது நம்ப முடியல தானே, அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.